இப்போ வந்து டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணிருக்கிறோம். ஒரு 8 டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம், ப்ளஸ் ஒரு 2-3 ட்ரிங்க்ஸ் வரும். அண்ட் இங்கே நீங்கள் வந்து நோட் பண்ணிருப்பீங்க, இன்டீரியராக ஃபுல்லாகவே, அதாவது எக்ஸ்பிளாஷ் அப்படின்னாலே அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி அந்த உள்ள அந்த யாக் கலர்லேயே ஃபுல்லாக இன்டீரியர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிருக்க மாட்டேங்க, என் டீச்சர் கூட அதே கலரில் தான் இருக்குது. ஸோ அந்த இந்த வீடியோக்காக வேண்டியே செட் பண்ணி வந்தது இதெல்லாம். ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கே ஃபுட்ஸ் எல்லாம் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே இன்டீரியரை ஃபுல்லாக நல்லா ரசிச்சாச்சு, நல்லா இருக்குது, ஒரு சிம்பிளாக ஜென்யூனாக இருக்குது. நிறைய ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த ஷாப்புக்கு வந்து அந்த ஃப்ரேம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் நோட் பண்ணலாம், கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். டிஷ்ஷஸ் வருது நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. பொதுவாகவே இந்த பேட்டி டிசைன்ஸ் தி டேஸ்ட் ஆஃப் தி பர்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து உண்மை தான். ஏன்னா இதில் டபுள் பேட்டி இருக்கிறதுனால இன்னும் நல்லா இருக்குது. என்னை பொறுத்தவரை இப்போ வர இது பெஸ்ட்டு, லாஸ்ட் தான் தெரியும் எது பெஸ்ட்டுன்னு. ஸோ நம்ம பார்க்கப்படுறது வந்து டெக்ஸஸ் எக் சாண்ட்விச். இந்த டிஷ்ஷை தரும்போதே வந்து அவங்க வந்து இந்த இந்த டிஷ்ஷுக்கு வந்து மிக்சரான கமெண்ட் தான் வருது, ஃபீட்பேக் தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரில, லைக் என்ன. ஸோ ப்ரெட்டுக்குள்ளே எக்கு வேறு கேப்சிகம் வந்து ரெண்டு ஸ்மாஷ் பண்ணி, கேப்சிகம் வந்து சாப் பண்ணி அண்ட் பெப்பர் போட்டு சீஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் வந்து ஒரு சாண்ட்விச்சில் எக்கு வர்றது வந்து கண்டிப்பாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் எக்கு வர்றது வந்து அது சேமாக இல்லை, நல்லா இருக்குது. அதாவது மோசம்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஓகே இட்ஸ் குட், நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து குலுக்கி சர்பத் தான். இது வந்து பட்டினமிக்காவோட பிராண்டு. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க என்னென்னா பைனாப்பிள் குலுக்கி சர்பத் கொடுத்துருக்காங்க. அகெயின் எல்லோ கலர். நல்ல ஒரு காம்போ, தரமான பர்கரும் தரமான குலுக்கி சர்பத்தும் இது ஒரு பெட்டர் காம்போ. குலுக்கி சர்பத் அப்படின்னாலே அந்த சில்லியோட அந்த டேஸ்ட் தான் முதல்ல நம்மளுக்கு வரும், வாட் எவர் அதில் என்ன ஃபுட் கண்டென்ட் இருந்தாலுமே. ஸோ அந்த சில்லியோட அந்த காரம் தான் ஃபஸ்ட் நம்ம வந்து த்ராட்டுக்கு அந்த ஃபீல் ஆகும். அண்ட் இது வந்து பைனாப்பிள் குலுக்கி சர்பத், ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் குலுக்கி சர்பத் இங்கே வந்து பட்டினமிக்கா குலுக்கி சர்பத்தில் வந்து எல்லாமே ஃபுட் கண்டென்ட் எல்லாமே ரியல் ஃபுட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் இப்போ அடிச்சுட்டு இதை நோக்கிடுவோம். ஸோ இப்போ வந்து எக் அண்ட் சிக்கன் டிக்கா பீஸா வந்துருச்சு. இவ்வளோ தூரத்துக்கு ஈஸியாக இருக்குன்னு விஷுவல்லே புரிஞ்சிருக்கும்.
விஷுவலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்குது. அண்ட் யூஸ்வலாக கேப்சிகம் ஆலிவ்ஸ் வந்துடுது அஸ் யூஸ்வலாக. அண்ட் ஒரு பிஸானாலே அது இல்லைன்னா அது பிஸா இல்லை. அண்ட் இங்கே வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ண ஒரு டேஸ்ட் வருது. அண்டு சீஸ் சிக்கன் இதெல்லாமே சேர்ந்து அண்ட் கீழோட லேயர் பாருங்கள், க்ரஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த லேயர் எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கொஞ்சம் பல்ஜியாக தான் இருக்குது. ஸோ எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. பிஸா பிஸாவில் வந்து சில சமயம் அந்த க்ரஸ்ட் வந்து குறைச்சிடும், ரொம்ப நைஸாக இருக்கும், ரொம்ப ஸ்லைஸியாக இருக்கும். இது அப்படி இல்லை, பெட்டர் ஒரு பெட்டர் பிஸா இருக்கும், க்ரஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து சீஸி மசால் பிரெட் ஆம்லேட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக சாப்பிட்ற பிரெட்லாம் பிரெட் ஆம்லேட்டோட அந்த மெத்தட் தான். பட் இவங்க என்னென்னா ஒரு ஸ்பைசினு சொல்ல ஒரு மசாலா ப்ளஸ் அந்த ஆனியன் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணி, லைக் ஒரு செமி கிரேவி மாதிரி வச்சு, ஸோ அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. ஸ்டஃப் பண்ணி அண்ட் முட்டையை போட்டு ஃபுல்லாக ஒரு எக் ஆம்லேட் பண்ணுறவுடைய மெத்தட் தான் இது. நல்லா இருக்குது, பெட்டர் இது வந்து ஒரு ஸ்டார்டராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹைதராபாதி எக் கீமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அண்ட் கூடவே பிரெட் கொடுத்துருக்காங்க. பிரெட் வந்து ஸ்வீட் பிரெட்டு, ஸோ ஸ்வீட் பிரெட் கூட ஒரு சைடிஷ் இருக்கும்போது நல்லா இருக்குது. ஒரு ஸ்வீட்னஸ் ப்ளஸ் ஸ்பைசினஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. அதில் டேஸ்ட் பண்ண எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதே சமயம் நல்ல ஒரு டேஸ்ட் தான் கொடுக்குது. அந்த சாக்கில் நம்ம ஒரு பைட் பண்ணிவிட்டு முடிச்சிடுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாசிக் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இதுலேயும் வந்து எக் தான், எக் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. லைக் எக்கு கூட வந்து மில்க் ஆட் பண்ணிருக்காங்க, எனக்கு எக்கும் மில்க்கையும் சேர்த்து ஸோ ப்ரெட்டை வந்து அதில் வந்து டிப் பண்ணி ஃபுல்லாக டிப் பண்ணி க்ளோஸ் பண்ணி எடுக்கிறது தான் இதோட ப்ராசஸ். அந்த டேஸ்ட்லேயே அதுதான் தெரியுது. இப்போ வந்து நகட்ஸ், சிக்கன் நகட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது லாஸ்ட் அட் லாஸ்ட் வந்து பட்டினமிக்கா குலுக்கி சர்பத்தோட இது வந்து ஸ்பெஷல், அதாவது குலுக்கி செக்ஷனில் ஸ்பெஷல். ஸோ இது வந்து காஃபி ஃப்ளேவர், பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் இருக்குது, பட் நாங்கள் காஃபி ட்ரை பண்ணுறோம். தம்ஸ் அப் மாதிரிலே சொல்லிடலாம், ஏன்னா காஃபி அந்த கோல்ட் காஃபியோட ஃப்ளேவர் அதில் இருக்குது, ப்ளஸ் சப்ஜா. ஸோ இது குலுக்கி வெரைட்டியில் எப்படி கொண்டுனாங்கன்னு எனக்கு தெரியலை, பட் உண்மையாகவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக் அண்ட் சிக்கன் டிக்கா ரேப். ஸோ யூஸ்வலாக ஒரு ஆப்னாலே சப்பாத்தி இல்லை நான்ல தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பரோட்டா ரேப் நல்லா இருக்குது. எக் அண்ட் பரோட்டா சேரும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்குது, ப்ளஸ் சிக்கன் உள்ள தென் கேப்சிகம் யூஸ்வல் அந்த திங்ஸ் தான் கிடைக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, இங்கே வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டெசர்ட் செக்ஷன், அது எக் அண்ட் பீனட் சாண்ட்விச்.
பார்த்தாலே தெரியும் எக்கு, அது சுற்றி பீனட் பட்டர் இருக்குது, லேயர் பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி தான் நான் நினச்சேன், எக்கு கூட பீனட் பட்டரா அப்படின்னு. ரொம்பவே நல்லா இருக்குது, இந்த டேஸ்ட் நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செட்டப், என்ன என்ன ஐடியாவில் பண்ணாங்கன்னு இதெல்லாம், பட் எக் வித் பீனட் பட்டர் நல்லா தான் இருக்குது. அதான் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டெசர்ட் செக்ஷனில் இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸுங்க, குக்கும்பர் ஜூஸ் அப்படின்னு தந்தாங்க. குக்கும்பரில் ஒரு ஜூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டார்டர்ஸ் கூட இதையும் ட்ரை பண்ணுறது பெட்டர், நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா டிஷ்ஷஸுமே வித்தியாசமாக இருந்துச்சு, வித்தியாசமானால் ரொம்பவே வித்தியாசமாக புதுசாக இருந்துச்சு, லைக் எக் ரிலேட்டடாக எல்லாமே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம நீங்கள் இங்கே வந்தால் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சில டிஷ்ஷஸ் வந்து நான் யூனிக்கான டிஷ்ஷஸ் சொல்கிறேன். லைக் பர்கர், பீஸா, அந்த எக், இது கீமா ஒன்று ட்ரை பண்ணேன். ஸோ அது ட்ரை பண்ணுங்கள். அண்டு லாஸ்ட்டாக சாப்பிட்ட அந்த குலுக்கி ஸ்பெஷலில் காஃபி, காஃபி அது வந்து நல்லா இருந்து. இந்த நான் சொன்ன எல்லாமே இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைபிளாக தான் இருக்கும் அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறதா. அன்டில் தட், இட்ஸ் பை பை.